நண்பர்களே, இது எங்கள் பகுதியில் இருக்கிற ஒரு 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 மலைப்பகுதி. நல்லா இருக்குல்ல? எஸ். என்னென்னா, வேறு நண்பர் கேட்டிருந்தார், சார் நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வெவ்வேறு இடங்களில் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது, குறிப்பாக எடிட்டிங் நடக்குது, அதுக்கப்புறம் டப்பிங் போகுது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போகுது, மியூசிக்கு போகுது, மிக்சிங் போகுது, டிஐ போகுது, இப்படி எல்லா இடத்துக்கும் போகும்போது திருடு நடக்காதா? அதாவது இந்த படத்தை திருடிட மாட்டாங்களா? இந்த படத்து ஃபுட்டேஜை திருடி அவுட் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு? நியாயமான கேள்வி தான், பட் ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை, நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடிட் பண்ண மிஷினில் எடிட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம், எடிட் பண்ண பிறகு வெளியில் அவுட் கொடுக்குறாங்கன்னா யாருக்கு கொடுக்குறாங்கன்னு அது மேலே ஒரு வாட்டர் மார்க் போட்டு கொடுப்பாங்க. இப்போ எடிட்டில் இருந்து டப்பிங் ஒரு ஃபைல் போதுன்னா அது முதல்ல லோ ரிஸ்க் ஃபைலாக இருக்கும், அப்புறம் அதுக்கு மேலே வாட்டர் மார்க் போட்டிருப்பாங்க, அப்புறம் அது வெறும் டப்பிங் தான் போகும்போது, ஒன்றுமே இருக்காது, சவுண்டு வெறும் பைலட் சவுண்ட் மட்டும்தான் இருக்கும், டப்பிங்கு போகும். ஸோ அங்கே அதை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து படத்தை அவுட்டு வெளியே விட முடியாது, திருட கொடுக்க முடியாது. அதே போல் சவுண்டுக்கு அப்படி தான் போவோம், அப்படி தான் மியூசிக் டைரக்டருக்கு போவோம், எஃபெக்ட்ஸுக்கு அப்படி தான் போவோம். அதனால் இது எங்கேயும் திருட போக வாய்ப்பு இல்லை. இப்போ டிஐக்கு போகும்போது ஃபைனலாக அவுட் போகுதாங்க, மொத்த குவாலிட்டியான ஒரு வீடியோ கண்டென்ட் அங்கே இருக்கும், பட் சவுண்ட் கண்டென்ட் அவங்ககிட்ட இருக்காது. ஃபைனல் அவுட் எடுக்கிற இடத்துல தான் சவுண்ட் கண்டென்ட் இருக்கும், அந்த இடம் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். இந்த ஃபைனல் அவுட்டு வீடியோவையும் ஆடியோ ஃபைல்ஸும் ரெண்டு ஃபைலையும் வச்சுக்கிட்டு அவுட் கொடுக்குறாங்க. எங்கேருந்து கொடுக்குறாங்க? இன்றைக்கி டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்தாச்சு, கியூபு, ஸ்கேபிள், பிஎக்ஸ்டிங்கிற மாதிரி வெவ்வேறு ப்ராண்ட் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட தான் கொடுத்து இந்த அவுட் எடுக்கிறாங்க. பட் அவங்க இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க கொடுக்க அந்த ஒரிஜினல் அவுட்டு அங்கேருந்து அவுட் வருது. ஸோ அதனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க, செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அதேமாரி திருடு எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியல, அது பல காரணங்கள் சொல்லிட்டாங்க, காலங்காலமாக சொல்கிறாங்க, அதை கண்டுபிடிக்க முடியலங்கிறதான் சிக்கல். ஏன்னா ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் வெளியே வந்த பிறகு வேறு தேட்டருக்கு, வேறு நாடுக்கு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது எங்கேருந்து அது காப்பி வருது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நாளாக நீண்ட நாளாக இருக்கிற பிரச்சனை, அது தவிர்க்க முடியாது. இங்கே மட்டும் இல்லை, அது உலகம் மறந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் வீடியோஸ் வந்துருச்சுன்னா, படம் வெளியே வந்துருச்சுன்னா அது பைரேட்டட் ஆகிறது. ஸோ அதனால் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடங்களில் இருந்து அந்த ஃபைலில் திருடி வெளியே கொடுத்துருவாங்கிற பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கதை காப்பி அடிச்சுடுவாங்க, கதையை சொல்லிடுவாங்க, கதை மற்ற தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இந்த படம் லேட் ஆகுது, அதுக்குள்ளே வேறு கதைகள் வெளியே வரும்னா. பட் பொதுவாக சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ப்ரொஃபஷனலுங்கிறதால பெருசாக அந்த மாதிரியான வேலைகள் யாரும் செய்கிறது பெரும்பாலும் செய்கிறதில்ல, ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்கெலாம் அது நமக்கு தெரியல. அதனால் அது இந்த வெவ்வேறு இடத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால கதை திருடி போதும், இல்லை ப்ராஜெக்டை அவுட் வெளியே வந்துடுங்கிற அந்த பயம் அவசியமற்றது.